ஹே கைஸ் அண்ட் வணக்கம் மாமீஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் அப்புக்குட்டி சேனல். தீபாவளி வந்துருச்சு கிட்டக்க, ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். ஸோ தீபாவளி அப்போது குழந்தைங்களை வச்சு சேஃப்டி மெஷர்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். என்ன தான் அவங்களோட பெரியவங்க சொல்லியிருந்திருப்பாங்க, அதே தான் நானும் ரிப்பீட் பண்ண போகிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தீபாவளினாலே ஒரு பெரிய செலிப்ரேஷன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க நம்ம குழந்தைங்கள்லாம். பட் இந்த கோவிட் டைமில் அக்கம் பக்கம் போகிறது வர்றது ரொம்ப ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க பசங்க. ஸோ அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அப்படியாக இருந்தாலும் நீங்கள் தீபாவளி டைமில் மறந்துடாதீங்க. டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போடுவாங்க, நம்ம அதிலே மூழ்கிடுவோம், நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருக்கும்போது, அவங்க வெளியில் எங்கேயாவது பக்கத்து வீட்டில் அங்கே வேறு போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். அப்படியே போகிறவங்க சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாஸ்க் போட்டுட்டு, மறக்காமல் மாஸ்க் போட்டு அனுப்புங்க. ஏன்னா மற்ற டைமில் வந்து இந்த ப்ரிகாஷனாக இருப்போம். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து தீபாவளி எப்போ கொரோனா லீவ் எடுத்துக்கிச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு விட்டுருவோம். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுட்டு குழந்தைங்களை அனுப்புங்க. அந்த மாதிரி பட்டாசுலாம் வெடிக்கும் போது, என்னதான் ஒரு பக்கத்தில் பெரிய பசங்க, ஒரு 10th 11th 12th பசங்க அளவுக்கு இருந்தால் கூட, உங்கள் சின்ன பசங்களை அவங்களோட நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா பக்கத்தில் நீங்கள் இருந்துக்கோங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்காதிங்க. ஏன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க, பேசிகிட்டு இருப்போம். ஸோ எப்பயுமே ஒரு கண் வந்து அவங்கக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் பட்டாசு வெடிக்கும் போது எல்லா பசங்களுமே எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு நம்ம குழந்தை, ஒரு 3 வயசு 4 வயசு பையனை வந்து பெரிய பையன் பார்த்துக்கணும்னு நம்ம நினைக்கிறது ரொம்பவே தப்பு. ஏன்னா வந்து நீங்கள் அவங்க என்ஜாய்மெண்ட்டை கெடுக்கிற மாதிரி அர்த்தம். நம்மளோட சேஃப்டிக்காக நீங்கள் வந்து பக்கத்தில் தான் போய் அவங்க கூட நின்னாகணும். என்ன தான் பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் போய் நின்று தான் ஆகணும். ஏன்னா வந்து பட்டாசு வைப்பாங்க, குடுன்னு ஓடியாருவாங்க, குழந்தை எங்கே இருக்குன்னு தேட முடியாது பெரிய பசங்களால். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பட்டாசு வெடிக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் பின்னாடி எழுந்திரிச்சு ஓடி போயிடுங்க, பக்கத்தில் போய் நின்றுக்கோங்க. நீங்கள் வெடிக்கிறீங்களோ இல்லை, ஜஸ்ட் நீங்கள் நின்று பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் வந்து எல்லாமே நம்ம மறந்துடுறது. எப்பயுமே செப்பல் போடுவோம், எப்பயுமே ஒரு சாக்ஸ் போட்டிருப்போம், பட் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து மறந்துடுவோம். ஏன்னா நம்மளோட மைண்டே அப்படி தான் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் மூடில் இருக்கும் இல்லையா. ஸோ மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து எப்பயுமே செப்பல் போட்டே வச்சுருக்க பழகிக்கோங்க. ஏன்னா வந்து பட்டாசு வெடிக்கிற இடத்துல அவங்க வந்து கான்ஷியஸாக இருப்பாங்க. வெடிச்சு முடிச்ச பட்டாசு எங்கேயாவது இருக்கும்போது தெரியாமல் போய் கால் வச்சுருவாங்க. நம்ம எப்பயுமே வெடிச்சு ஓரமாலாம் போட்டு வச்சுருவோம். ஸோ தெரியாமல் போய், நம்மளே அறியாமல் அவங்க போகிறத நம்ம கண்டுக்க மாட்டோம், பட்டாசு வெடிக்கிறது பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் போய் தெரியாமல் கால் வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்பயுமே பட்டாசு வெடிக்க போகிறாங்கன்னா ஒரு செப்பல் எப்பயுமே போட்டே இருக்க சொல்லுங்கள். நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பக்கெட்டில் எப்பயுமே வந்து தண்ணியும் ஒரு சாண்டும் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. மணல், ஆற்று மணல். எப்பயுமே திடீர்னு ஏதோ ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு பட்டாசு நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிச்சு, ஏதோ ஒரு ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மண்ணை போடுறதுக்காக எப்பயுமே பக்கத்தில் ப்ரிகாஷனாக வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்கள்ட்ட ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருங்க, பட்டாசு வெடிச்சிடும் அப்படின்ட்டு. பெரிய பிள்ளைங்க எப்பயுமே சொல்கிறது பெரிய பசங்க கேட்கவே மாட்டாங்க, பட் சின்ன குழந்தைங்களும் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கேட்டுப்பாங்க. அந்த மாதிரி பட்டாசு ஒன்று வெடிக்க போகிறாங்க, அது வெடிக்கலை, வெடிக்காமல் நமுத்து போச்சுன்னு நம்ம நினைப்போம். திடீர்னு வந்து சம்டைம்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி வெடிக்காத பட்டாசை வந்து பசங்கள்கிட்ட நீங்கள் விடாமல், சப்போஸ் வைக்கிறாங்க வெடிக்கலை அப்படின்னா நீங்களே வந்து தள்ளி விட்டுருங்க எங்கேயாவது. ஏன்னா வந்து தெரியாமல் போய் வெடிக்கல அப்படின்னு நினச்சிட்டு போய் கை வைக்க போவாங்க, திரும்ப அதை போய் ஃபயர் பண்ண போவாங்க, அந்த டைமில் வந்து பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ அது அந்தையும் வந்து ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க. அந்த மாதிரி பட்டாசு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கும். தானாக போய் வெடிக்கிறதுக்கு எப்பயுமே பட்டாசை விடாதீங்க. கிராக்கர்ஸ் அந்த மாதிரி வைக்கும் போது அங்கே தானே கிராக்கர்ஸ் வெடிக்குது, நம்மக்கிட்ட வராது, பக்கத்தில் நின்றுக்கலாம் மட்டும் நினைக்காதீங்க. அந்த காலத்து கிராக்கர்ஸ்லாம் வேறு, நம்ம வெடித்த டைமில் இருந்த கிராக்கர்ஸ்லாம் அதை வந்து சொல்கிற பேச்சு கேட்டு நம்மளை மாதிரியே ஒரு லைனில் வெடிச்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வர கிராக்கர்ஸ்லாம் நம்ம பசங்க மாதிரி ஒரு சைனா கிராக்கர்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரனால கண்ணா பின்னாடி வெடித்து செதறுது. அந்த கிராக்கர்ஸ்லாம் மேலே படுது, நமக்கு மேலே பட்டுச்சுனா நம்ம தாங்கிப்போம். குட்டி குட்டி பசங்கள்லாம் அம்மா கூட இருக்கும்போது மேலே படுவோம், திடீர்னு ஏதாவது ஃபயர் ஆகிடும், கிராக்கர்ஸ் அந்த மாதிரி வெடிச்சு வருது. ஸோ வந்து கிராக்கர்ஸ் வச்சாலும் சரி, எது வச்சாலும் சரி, வச்சுட்டு ஒரு டிஸ்டன்ஸில் நிற்க வச்சு நீங்கள் பழகிக்கோங்க. நீங்களுமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து தீபாவளி டைம்னாலே ஸ்வீட்ஸ் தான். நம்ம பசங்க ஸ்வீட்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு எதுலேயுமே ஒரு லிமிட் பண்ணி கொடுங்க. ஓகே, இன்றைக்கி என்றைக்குமே சாப்பிடாத நான் என் குழந்தை இன்றைக்கி நிறைய கேட்குது அப்படின்னு அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, தீபாவளி டைமில் வெளில டாக்டர்ஸும் நமக்கு கிடைக்க மாட்டாங்க, மெடிக்கல் ஷாப்ஸும் மூடிடும் அவசரத்துக்கு. இல்லை நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு வயிறு அப்செட் ஆகலாம், இல்லை நிறைய கோல்ட் ஆகிடலாம். அந்த மாதிரி நம்ம அவசரத்துக்கு டாக்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எதுவுமே லிமிட் பண்ணி
ஸ்வீட்ஸ் கேட்குறாங்கனால நீங்கள் லிமிட் பண்ணி நம்ம பண்ணுற ஸ்வீட்ஸ் எப்பவுமே கெட்டு போகாது. ஒரு 1 வீக்காக அட்லீஸ்ட் அப்போயே பிரித்து பிரித்து கொடுக்க பழகிக்கோங்க. இன்றைக்கி தானே கேட்குறாங்க, தீபாவளிக்கு தானே சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு போட்டுமே அப்படி நிறையா ஸ்வீட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு வயிறு அப்செட் ஆகிட்டு பக்கத்தில் டாக்டர் நீங்கள் தேடி போய் அலையிறதுக்கு இந்த டைமில் அலைச்சலாகிறதுக்கு என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிட்றத வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எப்பயுமே எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவ்வளோ கொடுங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். அதுக்காக பிடிக்குது அதே வந்து மார்னிங் டிஃபனாகவும் மெயின் கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்கன்னா தயவு செஞ்சு எந்த குழந்தைக்குமே அலோ பண்ணாதீங்க. 5 வயசாக இருந்தாலும் சரி, 10 வயசாக இருந்தாலும் சரி அலோ பண்ணாதீங்க. ஏன்னா வந்து டக்குன்னு வயிறு அப்செட் ஆகலாம், கிளைமேட்டிக் கண்டிஷன் நிறைய இப்போ வர மழை வருது போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிறனால நம்ம ஹெல்த்தும் சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து ஸ்வீட்டை வந்து ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஜாலியாக பட்டாசு வெடிங்க. அந்த மாதிரி தீபாவளிக்கு வந்து நம்ம நல்ல ட்ரெஸ்ஸஸ் நல்ல ஒரு அழகான ரொம்ப கிராண்டாக நம்ம பசங்களுக்கு ட்ரெஸ் எடுப்போம், பாய்ஸ்க்கு வந்து கோட் சூட் மாதிரி எடுப்போம், பொண்ணுங்களுக்கு வந்து நல்ல ஃப்ராக்கு பாவாடை சட்டை அந்த மாதிரி எடுப்போம். எதை எடுத்தாலும் சரி, தீபாவளியாக இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, பட்டாசு வெடிக்கும் போது கண்டிப்பாக வந்து அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு லூஸ் ஃபிட் உள்ள ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுட்டு பட்டாசு வெடிக்க வைங்க. கண்டிப்பாக ஒரு பசங்களாக இருந்தால் ஒரு ஷர்ட் ஒரு ட்ரௌசர் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கட்டும், ஏன்னா ஜீன் அது இது போட்டு நம்ம இறுக்கமான ட்ரெஸ்லாம் போட்டால் டக்குன்னு ஏதோ ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு அந்த கிளாத்லாம் வந்து டக்கு ஃபயர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக லூஸ் ட்ரெஸ் நம்ம பசங்களுக்கு போட்டு விடுங்க. பொண்ணுங்களாம் பாவாடை சட்டையில் அழகாக இருக்காங்க அந்த மாதிரி நினச்சி நீங்கள் பட்டாசு வெடிக்க மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் விடாதீங்க. என்ன தான் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பொண்ணுங்களெல்லாம் போட்டு நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு, ஏன்னா நம்ம கேர்ள்ஸோட ட்ரெஸ் வந்து ஃபுல்லாக எடுப்போம், நல்லா ஃப்ராக்லாம் எடுப்போம், திடீர்னு வந்து பற்றிக்கும். ஸோ அந்த ஆக்சிடெண்ட்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக லூஸ் ட்ரெஸ்ஸு, ஒரு குட்டியான ஒரு சும்மா ஒரு காலுக்கு மேலே லைட்டாக தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு செப்பல் போட்டு அந்த மாதிரி ரொம்ப லூஸ் ட்ரெஸ் இல்லை, நார்மலாக வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸை போட்டு பட்டாசு வெடிக்க வைங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியில் போகலாம் வரலாம். என்ன இருந்தாலும் மாஸ்க் கண்டிப்பாக போடுறத விட்டுறாதீங்க. அந்த மாதிரி ஒரு மெயினான ஒரு விஷயம் சொல்லணும்னு நம்ம சானிடைசர் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ பட்டாசு வெடிக்கும் போது கண்டிப்பாக சானிடைசர் கையில் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து வெளியில் போய் இப்போ சானிடைசரில் பழகிட்டனால சானிடைஸ் பண்ணிவிட்டு ஃபயர்கிட்ட போகிறதோ பட்டாசு வெடிக்கிறதோ அவாய்ட் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு சோப்பு வச்சுக்கோங்க, பைப்பு கிட்டே சோப் போட்டு தாராளமாக நீங்கள் கை கழுவிட்டு நீங்கள் உள்ளே போகலாம் வரலாம், பட்டாசு நமுத்து போகாது. அதுக்காக வந்து சானிடைசர் மட்டும் கண்டிப்பாக பட்டாசு வெடிக்கும் போது அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த மாதிரி பைப்பு கிட்டே வந்து ஒரு சோப்பு வச்சுக்கோங்க, பட்டாசு வெடிச்சு முடிச்சுட்டு வந்தது கை கால்லாம் போட்டு நல்லா போட்டு தேய்ச்சி கழுவ சொல்லுங்கள். பிகாஸ் இப்போ வர மருந்துலாம் ரொம்ப ஹெவி பாய்சன் மருந்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஸோ பொல்யூஷன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நல்லா கை போட்டு சோப்பில் நல்லா போட்டு கழுவிட்டு வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ப்ரிகாஷன் மெஷர்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஹாப்பியாக தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக டிவி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருங்க, எதுவுமே மைண்டில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஹாப்பியாக இருங்க. பீ டேக் கேர், பி பாசிட்டிவ், ஹாப்பி தீபாவளி.